நீ என்னமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் பிரியங்கா மோகன் அதாவது டாக்டரோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு வீடியோவை பிரியங்கா மோகன் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நெல்சன் எப்பவுமே வேற மாதிரி இதே ரேஞ்சில் தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அதாவது டாக்டர் படத்தோட ஷூட்டிங் அந்த செட்டில் அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துக்கிட்ட ரொம்பவே ஒரு ரேண்டமான போட்டோஸ் தான் இது எல்லாமே. டாக்டர் படம் எப்பவுமே எனக்கு வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஒரு ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான டேலண்டட் பீப்புள் கூட வந்து போனது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த செட்ல இருந்த எல்லா டைம்லயுமே வந்து நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்திருந்தது. நான் எப்பவும் இந்த டாக்டர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஃபுல்லாவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருப்பேன். அவங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் சப்போர்ட் எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வி மிஸ் யூ அருண் அலெக்சாண்டர் அப்படின்ற மாதிரி அவங்களையும் மென்ஷன் பண்ணி அவங்க கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல டாக்டர் டீம் கூட எடுத்துக்கிட்ட பல போட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அன்சீன் போட்டோஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எந்த மாதிரி இருந்தது, படம் வந்து வேற மாதிரி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்து செம பண்ணியாகவும் அண்ட் நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் எப்பவுமே வந்து வேற மாதிரி அப்படிதான் இருப்பார் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ க்வெஸ்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.